நாங்கள் ஆறாங்கட்டையிலிருந்து இங்கே வன்னி விளாங்குளம் ஸ்கூலுக்கு வரோம். இங்கே ஆறாங்கட்டையிலிருந்து வன்னி விளாங்குளம் ஸ்கூலுக்கு வரதுக்கு 5 மைல் தூரத்தில் தான் இந்த வன்னி விளாங்குளம் ஸ்கூல் இருக்குது. அந்த பாதை வந்து ஒரு காட்டு பாதை. நாங்கள் நடந்து வரதுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த காட்டு பாதையில் எது நடந்தாலும் எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இவ்விடத்தை இல்லை. நாங்கள் இந்த ஸ்கூல் வாரதுக்குண்டா உண்டு அப்பா அம்மாவோட வாரது, இல்லாட்டி நாங்கள் நடந்து தான் வாரது. சில வேளையில் பஸ் வரும். அந்த பஸ் வர நேரம் வந்து 6:30. நாங்கள் 6:30 பஸ்ஸை விட்டால் நாங்கள் நடந்து தான் வரணும். பிறகு 2 மணி பஸ் வாரதுண்டா பெரிய சிரமமாக இருக்குது. எங்களுக்கு 2 மணிக்கு விடுறதுண்டா நாங்கள் நடந்து தான் போகணும். இந்த புத்தக பேக்கையும் தூக்கி கொண்டு நடந்து போகிறதுண்டா எங்களுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்குது. நாங்கள் இவ்விடத்தை வாரதுக்கு ஏதாவது ஒரு பஸ் ஒழுங்கு செஞ்சு தரணும். அதோடு இந்த வீதியையும் சீர்படுத்தி தரணும்ன்றது எங்களோட ஆசை. இந்த மாணவர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, இந்த பாடசாலைக்கு பஸ் கொண்டு விடணும், அந்த ரோட் ஒழுங்கையும் திருத்தி தரணும் என்று கேட்டுக்கொள்வோம். நாங்கள் இங்கேருந்து அம்பாபுரத்துக்கு போனோம். இங்கேருந்து அங்கே மட்டும் 5 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் இங்கேருந்து அங்கே மட்டும் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம். எங்களுக்கு ஒரு பஸ் உதவி செஞ்சு தரணும். இன்னொன்று, இங்கேருந்து அங்கே மட்டும் போகிறதுக்கு ரோட்டும் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் பஸ்ஸுக்கு என்னமாவது கேட்டோண்டா அவங்க சொல்கிறாங்க ரோட்டு பிரச்சனையாக இருக்குண்டு. ரோட்டையும் திருத்தி தரணும், எங்களுக்கு பஸ்ஸும் விடணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை